Hi friends, in the video we will talk about match number 27 IPL 2022 RCB vs DC. So Delhi Capitals vs Royal Challengers Bangalore. So full stats plus analyze paaka porom. So skip pannaama paarenga ena mukkiyamaana stats ellame vandu irukum adanal ungalku romba romba useful ah irukum GL make pandradhukku. So SL ku na thaniya vandu sollren endha player edukala eppadi ella captain vice captain kudukalaana innonu Telegram la sometimes na vice captain last or 5 minutes la team kudukrappa maathi kuduthirpen. நீங்கள் அனலைஸ் வீடியோ பார்க்குறப்போ நான் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இப்படி இப்படி இந்தந்த பிளேயரை ட்ரை பண்ணலான்னு. அது உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வைஸ் கேப்டனோ ஒரு கேப்டனோ கூட. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்திக்கிங்க. பிளேயர்ஸ் ஒன் ஆர் டூ சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீமை தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, ஒரு சில ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ அனலைஸை பார்த்துக்கோங்க. இப்போது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா 2K ஃபேண்டஸி தான் கரெக்டான அட்ரஸ்ஸு. ஸோ கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபுல் வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஓவரால் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா க்ளீன் வின்னிங் ஸ்ட்ரைக்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. R2K ஃபேண்டஸின்னு நீங்கள் சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வேலையும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் பார்த்துட்டு ஒரிஜினல் சேனலான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு பெய்டு டீம்ஸுமே நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது பெய்டு டீம்ஸ்னு வந்தால் அதை வந்து நம்ம பொறுப்பு இல்லை. அதை தான் நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ சேஃபாக டெலகிராமில் ஒரிஜினல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஷன், அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது. ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ச் நம்பர் 27 ஐபிஎல் 2022 ஆர்சிபி விசிஸ் டெல்லி கேபிட்டல். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். டெல்லியை பொறுத்தவரையா இந்த சீசனில் 4 matches ஆடிருக்காங்க. 2 match win 2 match loss. RCB 5 matches ஆடிருக்காங்க. 3 match win 2 match loss. ஸோ ரீசெண்டாக நடந்த 2-3 matches வந்து RCB ரொம்ப ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தினேஷ் கார்த்திக்கோட ஃபினிஷிங்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 matches வின் பண்ணாங்க, அதை மறக்காதீங்க. லாஸ்ட் மேட்ச்லேயும் கிட்டத்தட்ட தினேஷ் கார்த்திக் நல்லா ஹிட் பண்ணார், பட் கொஞ்சம் அதிக ரன் இருந்ததுனால அடிக்க முடியல. வான்கடை கிரவுண்டில் டோட்டல் மேட்சஸ் வந்து 88 matches நடந்திருக்கு. 41 matches ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீமும் 47 matches செகண்ட் பேட் பண்ண. ஆவரேஜாக 166 வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு 150 எதிர்பார்க்கலாம். மீடியம் ஃபேஸுக்கு நல்லா வந்து சப்போர்ட் கிடைக்கும். இதுதான் வந்து வான்கடை கிரவுண்டு இந்த சீசனில் நடந்துகிட்ருக்கு. ஓவரால் எல்லா மேட்சஸ்லையும் இந்த மேட்சோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ பிளேயிங் லெவன் ப்ளஸ் ஆன் கோயிங் டோர்னமெண்ட்டில் ஆவரேஜ் எல்லாமே வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ பிளேயிங் லெவனில் பிருத்திவிசா இருப்பார் கண்டிப்பாக. பிருத்திவிசாவோட கேம் பிளான் என்னவாக இருக்குன்னா பவர் பிளேலே ஒரு நரேன் எப்படி ஆடுவார் கேகேஆருக்கு முன்னாடி ஓப்பனிங்கோ அதே ஃபார்மெட்டாக தான் யூஸ் பண்ணுறாரு. டக்கு டக்குன்னு பவர் பிளேலே ரன் அடிப்போம், அப்படி இல்லாட்டி அவுட் ஆகும்ன்ற கான்செப்ட் தான். அப்படி தான் வந்து அவரை கொண்டு போகிறாங்க டிசியோட மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஆப்போசிட்டில் வார்னர் இருக்கார், அவர் ஓரளவு நின்று கேமை லாஸ்ட் ஸ்டோரி எடுத்துகிட்டு போவார். எப்படி ஒரு மயங்க அவரால் வந்து ஹிட் பண்ணுறாரு அவுட் ஆகுறாரோ அதே இந்த சைடில் தவான் ஓரளவு ரொட்டேட் பண்ணுறாரு. இந்த கான்செப்டில் தான் நிறையா டீம்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஒரு கெயின் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறையா பிளேஸ் இருக்காங்க, நிறையா டீம்ஸ் வந்து இந்த பாலிசியை யூஸ் பண்ணுறாங்க. பிருத்திவிஸ் ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டில் 4 matches 160 runs. ஸோ கிட்டத்தட்ட அவரோட ஆவரேஜ் வந்து 60 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்ட்ரைக் ரேட்டில் நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 28 runs ஆவரேஜ் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஆர்சிபிக்கு எதிராக 28 runs ஆவரேஜ்ன்றதும் நல்ல ஒரு ஆவரேஜ் தான். வென்யூ ஸ்டாட்ஸ்லையுமே 44 runs வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ 5 matches. ஸோ ஓவரால் பிருத்திவிசா எல்லாமே வந்து கிளிக் ஆகிற மாதிரி தான் ஒரு பிளேயராக இருக்கார் இந்த மேட்சுக்கு. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஸோ சிராஜ் ஹேசல்வுட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவார்ன்றது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஹேசல்வுட் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் சம்டைம்ஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பிருத்திவிசா ஹிட் பண்ண போய் அதை எஜ் ஆகி கீப்பர் கேட்ச் அந்த மாதிரி போகலாம், இல்லை எல்பிடபிள்யூ ஆகலாம்.
இல்லை கிராஸ் பண்ணிட்டாருனா ஒரு பேட்டில் மாதிரி தான் இருக்கும், ஒன்று பித்தியூஸாக ஹிட்டு அப்படி இல்லாட்டி ஃப்ளாப்னு இருக்கும். டேவிட் வார்னர் ஓரளவு எடுத்துகிட்டு போயிடுவார் கேமை. ஸோ ரெண்டு மேட்சுக்கு 65 ரன், ஸோ ஆவரேஜ் 32 ரன். ஹெட் டு ஹெட் பார்க்குறப்போ 44 ரன் ஆவரேஜ் வச்சுருக்கார் ஆர்சிபிக்கு எதிராக டேவிட் வார்னர். இந்த வென்யூலுமே 40 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஸோ டேவிட் வார்னர் ஓவரால் ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர், ஓப்பனரும் கூட. ஸோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கு தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். ரிஷப் பந்த், ஸோ 4 மேட்ச்சில் 36 ரன், ஹெட் டு ஹெட்டில் 48 ரன் வந்து ஆவரேஜ் வச்சுருக்கா ஆர்சிபிக்கு எதிராக. விக்கெட் கீப்பிங் நிற்கிறதுனால ஒரு 2-3 கேட்சும் பிடிக்கலாம். ஏன்னா டிசியோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலீல் அகமது, குல்தீப் யாதவ், முஸ்தசிஃபு ரஹ்மான், சாகுல் தாக்கூர், நிறையா பேர் இருக்காங்க, நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. விக்கெட் கீப்பிங் கேட்ச் கிடைக்கும், ஸ்டெம்பிட் கிடைக்கும், அதுலேயுமே ரிஷப் பந்த் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரோமன் பவல், ஸோ நானும் ஒவ்வொரு மேட்சும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு. ஒரு ஃபார்ம்ன்றது கிடையாது, டச்சுன்றது கிடையாது, எதுவுமே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடிட்டுருக்காரு ரோமன் பவல். ஏன்னா செம்ம ஃபார்மில் இருந்த ஒரு பிளேயர், ஸோ மேபி மாற்றிடுவாங்க. அப்படி ஆடினார் அப்படின்னா ஒரு ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், எஸ்எலுக்குலாம் தேவையில்லை. யாரும் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. அக்ஷர் பட்டேல் இந்த சீசன் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு அவரால் பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன் ப்ளஸ், பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கிறார். பட் வான்கடையில் அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி நல்லா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ்னால விக்கெட் எடுக்க முடியுமான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ ஆவரேஜ்னு வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 38 இருக்குது, ப்ளஸ் பவுலிங் ஸ்டாட்ஸ்லையுமே 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவு டீசென்ட் பிக்காக இருப்பார். சாகுல் தாக்கூர், ஸோ இந்த சீசனில் 26 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட்டுன்றது கம்மி தான், பட் பேட்டிங் வந்தால் ஹிட் பண்ணி கொடுக்குறாரு. வென்யூவில் 14 ரன் ஆவரேஜ், ஸோ விக்கெட்டு 13 எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். ஓரளவுக்கு மினிமம் ஒரு விக்கெட்லேருந்து 2 விக்கெட் எடுக்கலாம். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸாக எடுத்துருவார் சாகுல் தாக்கூர். சஃப்ராஸ் கான், ஸோ எப்பயுமே ரிஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் திடீர்னு வருவாங்க, திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவரோட ஆவரேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. லலித் யாதவ் 4 மேட்ச்சில் 37 ரன். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ ரொம்ப குறைவான ஒரு தான், ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் சான்ஸ் கிடச்சி. பவுலிங்கில் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சபாஸ் அகமது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் குல்தீப் யாதவ் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் டோர்னமெண்ட்டில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜாக இப்போ வரைக்கும் ஃபார்ம் படி பார்க்குறப்போ 1 or 2 விக்கெட்ஸ் வந்து குல்தீப் யாதவ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். முஸ்தசிஃபு ரஹ்மான் எப்பயுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட் போல் பண்ணால் எடுத்துக்கோங்க, செகண்ட் போல் பண்ணால் எடுக்க வேண்டாம். அவருக்கு பதிலாக ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கலீல் அகமதை மஸ்டாக பிக் பண்ணுங்கள். கலீல் அகமது ஒரு ரிதமில் போயிட்டுருக்காரு, கண்டிப்பாக விக்கெட்டுன்றதை அதிகமாக எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி சாகுல் தாக்கூர், ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன், அவரையும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுங்க, செகண்ட் போலிங்னா தேவையில்லை. பட் ஏன்னா சம்டைம்ஸ் அவர் பேட்டிங்கில் வந்து ஹிட் பண்ணிடுறாரு. ஹர்ஷர் பட்டேல் உள்ளே வரதுனால டெத்தில் வந்து சாகுல் தாக்கூர்னால அவ்வளோவா ஹிட் பண்ண முடியாது. ஸோ ஹர்ஷர் பட்டேல் இந்த மேட்ச்சில் ஆடுவார்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஃபேப் டியூ ப்ளஸ் ஆன்கோயிங் டோர்னமெண்ட்ல 29 ரன் ஆவரேஜ், எப்படி ஒரு கேட்சாக ஃபேப் டியூ ப்ளஸ் எடுத்துருவார். ஹெட் டு ஹெட்டில் 28 ரன் ஆவரேஜ், ஆவரேஜ் வென்யூவில் 40. ஸோ ஓவரால் ஃபேப் டியூ ப்ளஸ் நல்லா கிளிக் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த சைடில் கலீல் அகமது, முஸ்தசிஃபு ரஹ்மான், நெக்ஸ்ட்டு சாகுல் தாக்கூரை ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ஃபேப் டியூ ப்ளஸி. ஸோ கிளிக் ஆகலாம், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ராவத், அஞ்சு ராவத் ஆவரேஜ் 25. ஸோ இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 125 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஓரளவுக்கு டீசென்ட் பேட்ஸ்மேன் தான், ஜிஎலுக்கு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். விராட் கோலி, ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 97 இருக்குது இந்த வென்யூவில். ஹெட் டு ஹெட் 57, ஆவரேஜ் 26. ஸோ விராட் கோலியும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு, ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ். மேக்ஸ்வெல், ஸோ ஆவரேஜ் ஒரு 34. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 17 தான் இருக்குது, இது போகிற ஆவரேஜ் தான். அதேமாதிரி இந்த கிரவுண்டில் 24 தான் இருக்குது. ஸோ பிக் பண்ணிக்கோங்க, கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டாம் எஸ்எலுக்கு. தினேஷ் கார்த்திக் ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் 32, ஆவரேஜ் 25. ஸோ இவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு 40 ப்ளஸ்ன்னு வந்து இருக்குது இங்கே இந்த டோர்னமெண்ட்டில், நல்ல ஹிட்டராக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அஞ்சு ராவட்டுக்கு தினேஷ் கார்த்திக் பெட்டர் தான். சபாஸ் அகமது, ஸோ அவரோட ஆவரேஜ் வந்து 37 இந்த டோர்னமெண்ட்டில், டீசெண்டாக ஒரு ஜிஎல்பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸில் கம்மியாக தான் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவரால் 71 ரன் தான் அடிச்சிருக்காரு, பவுலிங்கில் பெரிய விக்கெட் எடுத்ததில்ல. ஜிஎலுமே ட்ரை பண்ணலாம். ஹசரங்கா, ஸோ ஓவரால் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஹசரங்கனால் விக்கெட் எடுக்க முடியும். ப்ளஸ் அவர் டெத்துலேயும் வந்து பவுல் பண்ணுறதுனால பேட்ஸ்மேன்ஸ் ஹிட் பண்ண போகிறேன்னு சொல்லி விக்கெட்டை ட்ராப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹர்ஷல் பட்டேல் வந்துடுவார். ஸோ பிரபு தேசாய் கிடையாது, ஹர்ஷல் பட்டேல் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். வந்தால் பிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டார் பிளேயர் எப்படி டெத்தில் விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஆனால் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்றது தெரியலை. ஸோ எஸ்எலுக்கு கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க.
சிராஜ் நான் எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயர், ஒன்லி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் செட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் சிராஜ். ஸோ ஒரு அசோக் டிண்டா அசோசியேஷன் மாதிரி தான் சிராஜ்ன்றவர் ஐபிஎல்ல எப்பயுமே அதிக ரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். விக்கெட்டுன்றது ஏதாவது ஒரு 10 மேட்ச்சில் ஒரு மேட்ச் 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். அவரால் அவ்வளோ குவாலிட்டியாக வந்து போட முடியாது, ஏன்னா கண்டிப்பாக ரன்ஸ் அதிகமாக கன்சிடர் பண்ணுவார். விக்கெட் எடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுவும் ஃபஸ்ட்டு பால் பண்ணால், செகண்ட் பால் பண்ணால் அது கூட வந்து எடுக்க முடியாது. ஹேசல்வுட் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், ஒரு ஜிஎல்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னா ஃபாப், டியூப்ளசி, வார்னர், விராட் கோலி. ஸோ மேக்ஸ்வெல் கூட வேண்டாம், இவங்க மூணு பேரே ட்ரை பண்ணலாம் பெட்டர். ஏன்னா இப்போ டிசி டெத்தில் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ கலில் அகமது, முஸ்தஃபி ரஹ்மான், சாகுர் தாகூர், யார் வேணால் டெத்தில் மாறி மாறி பவுல் பண்ணலாம், நம்ம கரெக்டாக வந்து கேப்டன் வைஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த சைடும் ஹர்ஷர் பட்டேல், ஹேசல்வுட்டு, ஆகாஷ் தீப்னு இருக்கனால ஃபேப் டியூப்ளசி யாரை டெத்தில் பவுல் பண்ண வைப்பாருன்னு தெரியலை. அதனால் டெத் பவுலிங்கும் இந்த மேட்சுக்கு போக வேண்டாம். ரிஸ்கிய ஆப்ஷனில் ஹசரங்காவை ட்ரை பண்ணுங்கள், ஹேசல் வுட்டை ட்ரை பண்ணலாம், பிருத்திவி ஷா, அக்ஷர் பட்டேல், அஞ்சு ராவத். ஸோ இவங்க எல்லாருமே ஜிஎலுக்கு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. ஸோ இன்னுமே நீங்கள் ஒரு சில ஜிஎலுக்கு வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும்னா, ஸோ ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன், டிகேவை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு ஆப்ஷனில் குல்தீப் யாதவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு பேருமே நல்ல ரிதமில் இருக்காங்க. ஸோ கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வான்கடே கிரவுண்டில் ஒன் சைடாக மேட்ச் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓவரால் மேட்ச் ஈவனாக தான் போகும். ஸோ குறிப்பிட்ட பிளேஸ் நல்லாலாம், பேட்டிங்க்கு நல்ல சூப்பரான ஒரு ட்ராக் தான் பவுலிங் கம்பேர் பண்ணுறப்போ. ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்படுவாங்க, மீடியம் பேசர்ஸ் வந்து நல்லா விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ போர்ட் ப்ரிவியூ நம்ம கொடுக்கலை, ஏன்னா ரெண்டு மேட்ச் இருக்குது, அதனால தான் நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்டில்ஸ் வந்து நான் செக் பண்ணியிருக்கேன், பெரிய அளவில் பேட்டில்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சூப்பராக வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு நல்ல டீம்ஸை வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட்டு ஒரு மாடல் டீம் வந்து பார்த்துடலாம். ரிஷப் பந்த், தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, ஃபேப் டியூப்ளசி, வார்னர், பிருத்திவி ஷா, மேக்ஸ்வெல், சாகுல் தாக்கூர், கலில் அகமது, ஹசரங்கா, குல்தீப் யாதவ், கலில் அகமது வைஸ் கேப்டன், கேப்டன் வார்னர். ஸோ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு டிசி பவுல் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, ஏன்னா இவங்க மூணு பேர் முக்கியம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் முஸ்தஃபி ரஹ்மான் வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். வார்னர் கேப்டனாக கொடுத்துட்டு கலில் அகமது வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். கலில் அகமது மஸ்ட்டு, ஒரு ரெண்டு விக்கெட் ஆவரேஜ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் கலில் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம், ரிஷப் பந்த், விராட் கோலி, ஃபேப் டியூப்ளசி, டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, சபாஸ் அகமது, மேக்ஸ்வெல், குல்தீப் யாதவ், ஹசரங்கா, ஹர்ஷர் பட்டேல், கலில் அகமது. ஸோ ரெண்டு பவுலிங்னாலும் எடுங்க, ஃபஸ்ட் பவுல் பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க, அதேமாதிரி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணால் குல்தீப் யாதவ் எடுங்க, இதான் மஸ்ட்டு. ஸோ மேக்ஸ்வெல் கேப்டன், வைஸ் கேப்டன் குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் ஸ்பின்னிங் செட் ஆகாத கிரவுண்டாக இருந்தாலும் விக்கெட் எடுப்பார், ஏன்னா அவரோட ரிதம்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்ப்போம், ஃபேப் டியூப்ளசி, விராட் கோலி ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேர் சொதப்பிட்டாங்க அப்படின்னா டிசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி